சாட்டை துறைமுருகன் வந்து முதல் இன்ட்ரோ தலைவர்கிட்ட வந்துச்சுங்கிறது. அவரும் அமர பிரசாதும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தனிப்பட்ட முறையில். அது என்னோட ஆடியோலயே சொல்லுவார், சீமான் வேணாங்கிறாரு, சீமான் கூட பயணிக்கிறார், சீமானுக்கே போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா நீ எதுக்கடா போட்ட அப்படின்னா, எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், ஒருத்தர் வற்புறுத்தி போட சொன்னாரு அதுக்காக போட்டேன் அப்படின்னா, அப்ப இவன் பின்னாடி வேற யார் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஓ, யார் அந்த தலைவர்? அதான் சொன்னேன், இப்ப ஒருத்தர் பேசுறாரு குலோசான்னு. ஓ, அப்ப பிஜேபிக்கும் உனக்கு சின்னம் போனதுக்கும் நான் காரணம் இல்லைங்கிறத அவர் வாயாலே ஒத்துக்கிறாரு. வேற என்ன சின்னங்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க? மைக்கு கொடுத்தாங்க, அது பிடிக்கல, அதான் நாளைக்கு சவப்பட்டு இருக்குது பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுவே நீயா போய் தேர்ந்தெடுக்கிற, தேர்தலுக்கு அப்புறம் உனக்கு தானா வருங்கிற சிரிக்கிறான். இதை விட கேவலமா வேறாங்களே என்ன சொல்ல முடியும்? சீமான் கூட எனக்கு 4 தடவை போன் பண்ணாரு 12:30 நைட்டுக்கு. அப்புறம் நாளைக்கு ஏது எனக்கு தெரியும், எடுத்தா அல்டிமேட்டா இப்ப ஏற்கனவே நான் தேசிய திட்டினதையும் சீமான் இன்னொருத்தனை திட்டினதையும் வச்சு பெரிய மீன் குரல் ஆன மாதிரி உண்மையான ஒரு ஆடியோ லைவ் இரு ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப திட்டிக்கிறது கிடைச்சிருக்கோம். ராஜீவ் நாகராஜனும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், அந்த ஜி கார்னர் மாவீர தின கூட்டம் நடத்தணும், அந்த இடம் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு ரெட்டி காலில் வந்து நீதானடா விழுந்த அப்படின்னு வந்து போட்டிருந்தார். அதுதான், அதான் ஏன்னா அங்கேருந்து தான் பேசினாரு, கம்யூனிகேஷன் எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி வந்ததுங்கிறது அமர்கிட்ட தான் இவர் கேட்க போக, அதுக்கப்புறம் தான் அமர் வந்து தலைவர்கிட்ட கொண்டுட்டு வந்து தான் மேலே மந்திரி கிட்ட இருந்து அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க. முத்துக்குமார் இறந்த பிறகு அவருடைய மனைவியை வந்து திரும்பி அவங்க இதாகிறப்ப சீமான் வந்து நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாராம். அப்போ அவங்க மாமனார், ஐயோ இவன் இந்த மாதிரி பண்ணி இவனுக்கு பண்றது பரவாயில்லப்பா, நீ கூட்டு போய் இப்படி. ஒருவேளை சாட்டை துறை முருகனை விடாம சீமான் கையில வச்சிருக்கிறது கூட ஒருவேளை அந்த பெண்ணுக்காக தான் நினைக்கிறேன் போல. அவர் முத்துக்குமாரோட சமாதிக்கு நினைவு வருஷம் நினைவு நாளுக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் போய் மரியாதை செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் தான் அந்த கட்சியுடைய ஒரிஜினல் ஓனர் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப, இத போறவங்க எல்லாமே வந்து நாளைக்கு அங்க போறப்பலாம் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்ப, அவன் பொண்டாட்டிய தாண்டாம வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டிய தாண்டாம கூட்டு போட்டாங்கிறது இந்த பேசும் பொருளா இருந்துச்சுன்னு அந்த சமாதியை தான் எடுத்துட்டான் அந்த பையன். இல்லையா, அந்த சமாதி இல்லையே, பாண்டு பேப்பர்ல இனிமேட்டு உதயநிதியை பத்தி நான் எங்கேயும் விமர்சனம் செய்ய மாட்டேன், அவரை சார்ந்து வீடியோ போட மாட்டேன்னு இவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஆம்பளையா இருந்தா இல்லைன்னு சொல்றவனா இருந்தா உதயநிதியை பத்தி ஒரு வீடியோ போட சொல்லுங்க, அவனை திரும்பி குண்டாசில ஏற்றிடுவாங்க. இப்ப எல்லாத்துக்கிட்டையும் தொடர்புல தான் இருக்கிறாரு. அதுதான் சொல்றாங்க, அந்த தொடர்பு வச்சுக்கிட்டு தன்னிலே காப்பாத்தி வளர்த்துக்கணுங்கிறதுக்கு அது முயற்சி செய்யறாரு. ஜிஸ்பார் சவுக்கு சங்கர் அடிக்கிறாருன்னா இவர் ஒன்னே ஜிஸ்பார்க்கு சப்போர்ட்டிவா உள்ள இறங்குறது எதுக்குன்னா, அங்க ஜிஸ்பார்ல இருந்து வாங்குறது புரோக்கர் வேலைக்கு தான் பாத்துக்கிறாங்க. இதுக்கு நீ வேற வேலை பாத்துட்டு போலாமே. திமுக டீலிங்ல இருக்கிறீங்களோ டிஎம்கே ஸ்லீப்பர் செல் வச்சுட்டு போங்க, எனக்கு தெரியும், என் தலைவருக்கு தெரியும், இல்ல அவரும் நாளைக்கு ஒரு சூழ்நிலை மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பினாலும் பெரிய சந்தோஷம், கும்பிடு போட்டு போயிடும். எனக்கு ஒண்ணும் இதை நம்பிதான் போயிருங்களா? நம்பிக்கை இல்லாத நேரத்துல நான் இருக்க மாட்டாங்க. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாஜகவின் ஓபிசி அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சூர்யா சிவா அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஆடியோ நீங்க உங்களோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டது, அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்குது. அந்த ஆடியோவில் பேசியிருக்கிற விவகாரங்களுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ குறித்து சில கேள்விகள் இருக்குது. இப்படி ரெக்கார்ட் பண்ற வேலையை எங்க கத்துக்கிட்டீங்க? திமுகவுல இருக்கிறப்ப கத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, பிஜேபிக்கு வந்துதான் அங்கெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு இல்ல. இங்க வந்து என்னன்னா, நம்மளை நம்ம வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லதுங்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல வாழ்றோம். அதனால நம்மளும் கொஞ்சம் பாஜகவிலே அப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. ஆமா, இல்ல நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்தப்பெல்லாம் வந்து நம்மள ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. நம்ம அந்த சமயத்துல நம்ம எதனால அதை பேசணுங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம திரும்பி வாய்மொழியா சொல்ற வேண்டியதா இருந்துச்சே தவிர, நம்ம கிட்ட இந்த ஆடியோ பழைய டேசி விவகாரம் அதுல வந்து இப்ப நம்ம அவங்களை திட்டினதை மட்டும் அவங்க தரப்புல இருந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டு இவன் திட்டான் திட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, எதுக்காக திட்டினா? சும்மா ரோட்ல போறான் யாரா திட்டுவான், எதுக்கு திட்டினா, என்ன நீங்க சொன்னதுக்காக அவன் திட்டினா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கிட்ட இல்ல, சொல்லவும் முடியா, சொன்னாலும் சும்மா அது வாய்மொழியா இருக்கிற மாதிரி ஆதாரம்ங்கிறது இல்ல. அதனால நம்மள நம்மளும் கொஞ்சம் இனிமேட்டு மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுனா, வக்கீலா இருந்துட்டு நம்ம உருப்படியா வேலை பார்க்கலையோ, அதனால இனிமேட்டாச்சும் கரெக்டா இருக்கணுங்கிற விஷயத்த உருவானோம். இதுலயுமே வந்து சாட்டை துறை முருகன் டீமே வந்து என்ன அப்படின்னா, அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா தனி நபர்கள் நிறைய பேர் நம்மகிட்ட பழக்கம், அதுதான் இப்ப அவரும் உங்கள்ட்ட ஒரு நல்ல வேவ் லென்த்ல தான் பேசுறாரு. இல்ல, அது நீங்களும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவர்கிட்ட பேசுறீங்க. அதான், அது என்னன்னா, அவர்கிட்ட பேச நான் முற்படுறப்பே என்கிட்ட ஒரு 2-3 பேர் வந்து அவர் நம்பர் என்கிட்ட இல்ல, நான் வாங்கறதுக்காக ஒரு 2 பேர்கிட்ட கேட்டேன், ஏன் என்னன்னாரு. ஒருத்தர் வரவே கொடுக்க மறுத்துட்டாரு. எதனால அப்படின்னா, வேணாம் அவன் சரி கிடையாது, நீங்களாம் அவன் பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு. ரெண்டாவது ஒருத்தர் பேசுறப்பதான், எது பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க,
அவன் வந்து நாளைக்கு பக்காவும் ரெக்கார்ட் பண்ணுவான், நாளைக்கு அழகா உங்க வாயிலிருந்து ஏதோ வந்ததை வச்சு பாத்தியா நீ இதுதான் பேசுனு உடனே ஒரே ஒரு செகண்டு வச்சு நாளைக்கு அரை மணி நேரம் வீடியோ போடுவான். அதனால உங்க பக்கத்துக்கு எது பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணி யார் நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இல்ல ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் அவரே சொன்னப்ப இந்த வார்த்தையை சொன்னோன்னா சரி நான் ரெக்கார்ட் பண்ணேன். அது வந்து வாட்ஸ்அப் காலாக இருந்தாலும் சரி பேசுறது என்னங்கிறது இது ஒரு நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் மெட்டீரியல் இருக்கட்டுமான்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணது நல்லதுங்கிற மாதிரி அவர் வேற ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் காலில் உள்ளது கெஞ்சினேன், இதை பண்ணாதான் அதை பண்ணாதான்னு சொன்னேன். அப்படிதான் வீடியோலையும் சொல்றாரு, திருச்சி சிவா மகன்றதுனால தான் ஃபோன் எடுத்தேன், ஒரு அறமற்ற செயலில் செஞ்சிருக்கிறாரு, அவர் வந்து ஒரு சல்லிப்பைய ஈனப்பிறவி இப்படியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, பாதிக்கப்பட்டிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு, விஷயம் லீக் ஆயிருச்சு, வேற எதை பேச முடியும் அப்படிங்கிறப்ப தன்னை வந்து நம்மளே வேற மாதிரி பேசினா அதுக்கு நம்ம திரும்பி கவுண்டர் கொடுக்க ஆரம்பிப்போம், அதை சார்ந்து அந்த விஷயம் போயிடும், இது அப்படியே மாட்டிக்கோன்னு ட்ரை பண்றாரு. பட் அதுல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க திருச்சி சிவாவுடைய மகன்னு நீ போன் எடுத்த அப்படின்னா நீ நாளைக்கு நான் எனக்கு ஒன்னு புரியல, நீ என்கிட்ட பேசுறப்ப அப்படி ஒரு வார்த்தை எங்கேயாவது அப்பா நல்லா இருக்காரா, நீ அவருக்காக என்ன பேசுறவனா இருந்தா யார நீ மூலம் நல்ல விசாரிக்கணும், இல்ல அவரை பத்தி ஏதாவது ஒரு வரி பேசினியா? ஆமா, நேத்து வந்து அந்த முழு ஆடியோலயும் அப்படி எதுவும் இல்ல, மொத்த 28 நிமிஷம் ஆடியோலயுமே அதுல ஒரு வார்த்தை கூட அவன் எங்க அப்பாவை பத்தி கேட்டது இல்ல. இன்னொன்னு, நான் அவர் வேற கட்சியில இருக்காரு, நான் வேற கட்சியில இருக்கேன், கட்சி ரீதியாகவுமே நாளைக்கு குடும்ப ரீதியாவே நாளைக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், தனிப்பட்ட முறையில் சாதாரண நபர்களுக்கு கூட தெரியும், நானும் எங்க அப்பாவும் பெருசா பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிறப்ப நான் அவருக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படிங்கறது. ஆனா என்கிட்ட சொல்றப்ப உங்ககிட்ட சொன்னா உங்க தலைவர்கிட்ட சொன்ன மாதிரி அதனால சொன்னா அப்ப நீ யாருக்காக பேசுற, அப்ப எதுக்காக பேசுற, அப்ப நீ எங்க அப்பாக்காக பேசலையே. அதே மாதிரி அறமற்ற செயல் அப்படின்னா யார் அறத்தோட நடந்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம அறத்தோட நடந்துக்க முடியும். உனக்கெல்லாம் நாளைக்கு என்ன இப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். இப்ப விஜயலட்சுமி அவர்கள் அவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க, சாட்டை துறை மூலம் எந்த பேசினதுன்னு, அதை உடனே இந்த ஆடியோவை எடுத்து இது இது வந்து போய் இருங்க அந்த அம்மா கட் பண்ணி அனுப்புது, நான் முழு ஆடியோவையும் போடுறேன் அப்ப கேளுங்க அப்படிங்கிறப்ப, அப்ப நீ ரெக்கார்ட் பண்ணி வைக்கலையா, அப்ப உனக்கு அறம் இல்லையா, இவன் அடுத்த விஜயலட்சுமிங்கிறியா, நீ அடுத்த சீமாண்டாமான்னு கேட்டானே, நீ எல்லாம் நாளைக்கு என்ன பேசலாமா, நீ அறமா நடந்துக்கல, நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சத உடனே கூப்பிட்டு இன்னொருத்தவங்ககிட்ட காலில் உளுந்து கெஞ்சினா, மீண்டும் நாளைக்கு பிஜேபியை பத்தி போடாதீங்க, நாளைக்கு ஏதோ அவர் ஜெயிக்கணுங்கிற இடத்துல இருக்கிறாரு, உங்களால நாளைக்கு வர 50 ஓட்டும் போயிடும், இதெல்லாம் வந்து அதிக பிரசிக்கித்தனமான பேச்சு. மரியாதையோட நான் காலில் உளுந்து கெஞ்சினேன்னா எல்லா ஆடியோலையுமே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டதுலயே எக்ஸ்க்ளூசிவ்லயே பாத்தீங்கன்னா அதுல வந்து அவரு தான் அண்ணன் அண்ணங்கிறாரு, யார் அண்ணங்கிறது, கெஞ்சுறவன் அடி பண்ணிடுறவன் தானங்க பம்பணும், அப்ப அண்ணங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து ஒத்த வார்த்தை கூட அவன்கிட்ட நான் பேசல, யார் எதற்காக பணிஞ்சாங்க, யாரு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நீ நியாயமா பேசுறவனா இருந்தா நான் இனிமேல் போட மாட்டேன், இல்ல ஆனதை பாத்துக்க உன் கட்சி சித்தாந்தம் வேற, நான் அப்படிதான்டா பண்ணுவேன்னா நீ வேற, அதாவது காலையில 7 மணிக்கு பேசுனதுனால அவர் கொஞ்சம் கரெக்டா பேசிட்டாரான், நைட்டு 7 மணிக்கு மேல பேசியிருந்தா அதே நம்பர் என்கிட்ட தான் இருக்குது, தைரியம்னா 7 மணிக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் போன் பண்ணட்டும், நாளைக்கு சீமான் கூட எனக்கு 4 தடவை போன் பண்ணாரு 12:30 மணிக்கு நைட்டுக்கு, அப்புறம் நாளைக்கு எடுத்து எனக்கு தெரியும் எடுத்தா அல்டிமேட்டா இந்த ஏற்கனவே நான் தேசிய திட்டினதையும் சீமான் இன்னொருத்தனை திட்டினதையும் வச்சு பெரிய மீம் ட்ரோல் ஆன மாதிரி உண்மையான ஒரு ஆடியோ லைவ் ரெண்டு பேரும் பார்த்தாலும் திட்டிக்கிறது கிடைச்சிருக்கும் எனக்கு, அது எனக்கு தெரியும் அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேட்டரை சப்ரஸ் பண்றதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், வேற என்ன இவர் என்கிட்ட பேசிட போறாரு, இல்லைன்னா 12:30 மணிக்கு நீ யாரா சார் போன் பண்ற, அதையும் அதுக்கப்புறமேலும் பகல்லாம் நாளைக்கு திரும்பி போன் வரவே இல்லை. ஸோ இது மாதிரியான விஷயத்துல அறம்ங்கிறத என்ன அப்படின்னா நீ அந்த அறத்தை காப்பாத்தல, அப்ப உண்மையிலே கெஞ்சினது யாரு, நீ போட முடியாதுன்னு சொன்னியா, இல்ல நான் இனிமேட்டு போடவே மாட்டேங்கன்னு யாரு சொன்னதுங்கிறத தெரியப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நாங்க தள்ளப்பட்டேன், அதனால நான் ரிலீஸ் பண்ணேன். ஓகே, இப்ப இதுல அந்த ஆடியோவில் நீங்க பேசின விஷயங்கள் அதுல ஒரு இடத்துல வந்து சொல்றீங்க, உங்களுக்கும் தலைவருக்கும் அதாவது உங்க தலைவர் அண்ணாமலை அண்ணாமலைக்கும் சாட்டைக்கும் எத்தனை முறை வந்து நீங்க பாத்துருக்கிறீங்க, என்னென்ன பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்திருக்குது, எவ்வளவு அந்யோன்யமா வந்து இருந்தீங்க, அதை எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் அதை சொல்ல விரும்பல இந்த போன்ல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருக்கு பாஜக தலைவரோடு மாநில தலைவரோடு என்ன வெளிப்படையாவே தான் சொல்றாருங்க, தனி நபராக நான் வந்து அவர் ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை நீங்க அங்கிருந்து கொடுக்குறப்பயே அதுல புரியுதல் நம்ம என்ன உடன்பாடு இருக்குன்னு, இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஒருவேளை நடக்காம இருந்ததா, இப்ப நான் சொல்றேன் கரிகாலன் நீங்க வந்து எங்க தலைவரை பார்த்தது பேசுனதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன கேட்பீங்க, நான் எப்படா போனேன், நீ ஏன்டா என்னைய இழுக்கிற,
அந்த இடத்துல அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆமா ஆமா ஆமான்னு கடந்து போறாரு அப்படின்னா அப்ப விஷயங்கள் என்ன? நான் தமிழர் கட்சி சார்பாக கூட திருச்சியில இப்ப ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. அது வந்து அந்த இடம் வந்து அந்த மைதானம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் திருச்சி ஜி கார்னர். ஆமா, அத வந்து நாளைக்கு சாட்டை துரைமுருகன் எங்க தலைவர்கிட்ட பேசி நாளைக்கு மேல அமைச்சர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கி அங்க இடம் வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலேயே சீமானே நேரடியா கூப்பிட்டு கேட்டிருந்தா கூட எங்க தலைவர் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா சாட்டை துரைமுருகன் பேசினாங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல அவங்க கட்சிக்காக மாநாட்டுக்கு இடமே கொடுக்குறாங்கிற இடத்துல எல்லாம் உண்மையில தனிப்பட்ட முறையான ஒரு மரியாதை இருக்கக்கூடிய பட்சத்தில் நீ தேவைங்கிற இடத்துல எல்லாம் எங்களை பயன்படுத்திக்கிற, நாளைக்கு திரும்பி நீ இந்த மாதிரி கீழ்த்தரமான வீடியோ போட்டு நாளைக்கு அதாவது அவங்க ஏதாவது சித்தரிக்க விரும்புறாங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் கோயம்புத்தூரில் டம்மி வேட்பாளர் போட்டதுன்னா இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப மூணு ஒன்னா இருக்குது, இவங்க நாளைக்கு தனித்துவமா இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிறதுக்கும் அவர் நாளைக்கு டம்மி கேண்டிடேட் போட்டுதான் ஜெயிக்க வைக்க வேண்டியது இருக்கு. அந்த வீடியோலையுமே அவரையுமே கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். கட்சி ரீதியா கூட இல்ல, தனிப்பட்ட முறையில் கூட அவரை சார்ந்த அவருடைய வீடியோக்கள்ல நிறைய வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்தி இருக்காருங்கிறத தான் நான், அதான் சப்ஜெக்ட் கண்டென்ட்டா வாதாட நான் விரும்பல. உனக்கு மத்ததுக்கெல்லாம் நீ வர எல்லாம் நிக்கிற எல்லாம் நல்லா இருக்கிறப்ப இதையே செய்யறப்ப அதுலயும் ஒரு வார்த்தை தன்னோட தேவைகளை அண்ணாமலையை சந்திச்சு பூர்த்தி செஞ்சுக்கிறார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அப்ப இது வந்து மாமா வேலை கூட ஒரு டீசென்டா சொல்லலாம் போல. இவன் செய்யறது அதை விட அறம் இல்லாத செயல்லாம், இவனா அறம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே துப்பு இல்லாதவன். அவன் அந்த வார்த்தையை பேசுறப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க இல்லைங்க, நான் அப்படிலாம் செய்வேங்க, இது என்னோட கருத்துங்க, இது என் கருத்து சுதந்திரங்க, இது நியாயம் இருக்குதுங்க, அதுக்காக நான் போடுறாங்க, நான் இருக்கக்கூடிய கட்சிக்காக நான் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா வேற. அதுல ஒரு வார்த்தை ரொம்ப உன்னிப்பா பயன்படுத்துறது, அதாவது வேற ஒருத்தர் என்ன ஒரு செய்ய சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பர்சன், அதனால நான் செஞ்சேன் ஆனா இனிமேட்டு செய்ய மாட்டேன், நான் வாக்கு கொடுத்தா கடைசி வரைக்கும் கரெக்டா இருப்பேன். அப்ப யாரா இருப்பாங்க? சீமான் வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணாத, திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணு அப்படின்னு அண்ணா சொன்னாரு அப்படின்ற விஷயத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க. நீ யாரு கீழே இருக்கிற உன் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் யாரு, நீ எப்பயும் யாரு கூட இருக்கிற, யாருக்காக நீ வேலை பாக்குற, அப்ப அவரே நாளைக்கு இது ஏண்டா போட்டனா அப்ப அந்த பொலிட்டிக்கல் பிரஷர் அவர் கொடுக்கல. சீமான் கொடுக்காம அப்புறம் அண்ணாமலையை தாக்க சொல்லி உனக்கு அஜெண்டா கொடுத்தது யாரு? இதுதான் என் கேள்வி. இதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு நான் பேச ஆரம்பிச்சதே. அவன் திரும்பி போடுவேன்னா அந்த சப்ஜெக்டை சீரியஸா பேசியிருப்பேன், பட் அவன் நான் பிளண்டா நான் முடிச்சுக்கிறேன் விட்டுருங்க அப்படிங்கிறப்ப இன்னொன்னு சத்தியமா அவனை சத்தாக்கிறேங்க. அதுவே அந்த முட்டாக்குக்கு புரியலைங்க. நான் பேசுறப்ப நாளைக்கு சின்னத்து நாளைக்கு கோபம் இல்லை இல்ல அப்படின்னா நாளைக்கு அவன்கிட்ட இருந்து நீங்க அதை வச்சு தானே பிளே பண்றீங்க. அப்ப பிஜேபிக்கும் உனக்கு சின்னம் போனதுக்கும் நான் காரணம் இல்லைங்கிறத அவர் வாயாலே ஒத்துக்கிறாரு. வேற என்ன சின்னங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? மைக்கு கொடுத்தாங்க அது பிடிக்கல, அதான் நாளைக்கு சவப்பட்டு இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதையே நீயா போய் தேர்ந்தெடுக்கிற, தேர்தலுக்கு அப்புறம் உனக்கு தானா வருங்கிற சிரிக்கிறான். நான் இதை விட கேவலமா வரானுங்க என்ன சொல்ல முடியும்? அது மாதிரியான வார்த்தைகள்ல நீ அதாவது நான் மன்றாடுன என்னிடம் மன்றாடவில்லை, நான் மன்றாடல, நீ எப்படி பேசுன என்ன பேசுனங்கிறத தெரிய வேண்டிய இடத்துக்கு நாளைக்கு நீ தான் என்ன கட்டாயப்படுத்தி தள்ளின. இப்ப அதை நாளைக்கு உன் மீச விழுந்துட்டேன் மீசையில மண்ணு மொட்டிடுச்சுன்னு உடனே வந்து இவன் மானம் கெட்டவன், இவன் மரியாதை தெரியாதவன், இவன் இப்படிதான் அண்ணாமலை இவரெல்லாம் கூட வச்சுக்காதீங்க. ஏய், முதல்ல நீ எல்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு உன்னைய வச்சுக்கிறதுக்கே ஒருத்தன் இருக்கிறான், நீ என்ன வச்சுக்கான் சொல்றதுக்கு நீ இருக்கிற, அப்படி இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஏண்டி அழகிற, நீ எந்த அளவுக்கு தரத்தை கீழே உயர்த்தி இறக்கிட்டானா, அதாவது பேசுறதுக்கு சரக்கு இல்ல மாட்டிக்கிட்டான், வேற இதுக்கு என்ன செய்யறனா இப்ப என் மனைவி வரைக்கும் வந்துட்டான். நான் இப்ப சூர்யா சிவாட்டை தானே பேசுறேன், அவன் பொண்டாட்டிகிட்டதான் பேசுறேன்னா, இது இது இதே வேலைதான். எவன் பொண்டாட்டிய எப்ப நாளைக்கு அவன்கிட்ட பேசலாம், எவ்வளவு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு குடுத்த நடத்தி ஏமாத்தலாம், இதே புழப்பு கட்ட வேலை தான் பண்றது. அதைதான் சொல்றேன்ல, என்னமோ இந்த உண்மையிலே சொல்றேன், நம்ம மேல குறை சொல்ல முடியல, நம்ம தியாக வாழ்க்கை வாழ்றோம், நாளைக்கு நம்மள எவனாவது கேள்வி கேட்ட முடியுமாங்கிறவன் வேணா ஏதாவது பேசினா பரவாயில்லங்களாம். இவனோட வாழ்க்கையில கேட்க காது கூசுது. இவனே ரெண்டாம் தாரம் பொண்டாட்டிய கூட வச்சுக்கிட்டு அவரோட கட்சியோட ஒரிஜினல் பாஸோட என்ன சொல்ற மாதிரி, கட்சி அவருது தாங்க ஆனா அவரோட தான் நான் வச்சிருக்கிறேங்கிற மாதிரி இவன் மனைவியோட வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, முத்துக்குமார் இறந்த பிறகு அவருடைய மனைவியை வந்து திரும்பி அவங்க இதாகிறப்ப சீமான் வந்து நைட்டெல்லாம் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வரான். அப்போ அவங்க மாமனாரு ஐயோ இவன் இந்த மாதிரி பண்ணி இவனுக்கு பண்றதுக்கு பரவாயில்லப்பா நீ கூப்பிட்டு போய் இப்படி. இப்போ ஒருவேளை சாட்டை துரைமுருகனை விடாம சீமான் கையில வச்சிருக்கிறது கூட ஒருவேளை அந்த பெண்ணுக்காக தான் நினைக்கிறேன் போல. நாளைக்கு நீங்க பேசுறதெல்லாம் நான், அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்களும் இப்படி பர்சனலா பேசுறீங்களா சார்? நான் எப்படி நீங்க ஆனா சொல்றேன்ல, நீங்க என்ன கேள்வி கேட்கும் போது இவ்வளவு இவ்வளவு கேவலமா வாழ்க்கை நடத்துற நீயே என்ன பேசுறப்ப நான் தியாக வாழ்க்கை வாழ்கிறேன். நான் நாளைக்கு உண்மையிலே சொல்லணும்னா, நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செஞ்சேன், 10 வருடங்கள் லவ் பண்ணேன், எங்க அப்பா ஏத்துக்கலங்கிறதுனால எனக்கு எங்க அப்பாவுக்கும் விரிசல் வந்ததை நான் எனக்கு விருப்பப்பட்ட பொண்ணோட தான் வாழ்வேன், இல்லைனாலும் எனக்கு சொத்து வேணாம், நான் பிரச்சனைக்கே சொன்னதாதான் இன்னைக்கு வரைக்கும் சரி எனக்கு எதுவுமே வேணாம்,
நான் விருப்பப்பட்ட பொண்ணோட வாழ்றேன். நான் கூட்டிட்டு வந்து தகுதியான குடும்பத்தில் எங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே ப்ரொஃபஸருங்க, எங்க அப்பாவோட டீச்சருங்க காலேஜ்லயே, அவங்களே ப்ரொஃபஸரா இருந்தவங்க. அப்படியான ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு பழக்கமானது. இப்படி தியாக வாழ்க்கை வாழ்றேன், நீ ஏன் நாளைக்கு என் வீட்டை பத்தி பேசுறப்ப இவ்வளவு கேவலமா நீ இருக்கிறப்ப நான் அப்படி பதில் சொல்லாம இருக்க முடியும். சில இடங்கள்ல நீ பேசுறதுக்கு உண்டான பதில்ங்கிறப்ப நான் கொடுத்துதானே ஆகணும், நீ எல்லாம் பேசலாமாங்கிற மாதிரி நீ புரோக்கர் வேலை பாக்குற. ஆக்சுவலா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கருக்கும் வணக்கம், யார் சிறந்த புரோக்கர்? இதை விட இது என்ன ஆச்சுன்னா, அவர் முத்துக்குமாரோட சமாதிக்கு நினைவு வருஷம் நினைவு நாளுக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் போய் மரியாதை செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் தான் அந்த கட்சியுடைய ஒரிஜினல் ஓனர் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப, இதை போறவங்க எல்லாமே வந்து நாளைக்கு அங்கே போறப்பலாம் அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப அவன் பொண்டாட்டிய தாண்டாங்க வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டிய தாண்டாங்க கூப்பிட்டு போயிட்டாங்கிறது இந்த பேசும் பொருள் ஆகிட்டே இருந்துச்சுன்னு அந்த சமாதியை எடுத்துக்கிட்டான அந்த பையன். இல்லையா அந்த சமாதி? இல்லையே. ஏன்னா போனா நீங்க அங்க இருந்துச்சு, அங்க போனா ஐயா புதுக்கோட்டையிலேயே தான் இருந்திருக்குது. நீங்க அவர் தவறின இடத்துல அடக்கம் பண்ண இடத்துல ஒரு சமாதி கட்டி வச்சிருந்துருக்காங்க. இப்ப அந்த சுவடே இல்லை அந்த இடத்துல வந்து, சமாதி இல்லை. யாரும் வந்தாலும் இந்தவன் சொல்ற மாதிரி எவனோ துண்டு கட்டி வச்சுட்டு போனோன்னு சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தது, ஏதோ ஒண்ணு இருந்ததே மொத்தமா இல்லாம ஆக்கிட்டான். இல்ல, அவர் உயிரோடு இருந்தப்ப சீமான் வந்து அவருக்கு மைக்க பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் இருக்குது. அப்படி ஒருத்தரோட இதே எப்படி செஞ்சுட்டாங்களா? அதுக்காக தான் அவங்க மனைவிக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அவர் மேல அந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதுனால தானே இப்படி அலையிறாங்க. நீங்களாம் என்னங்க கணக்குல சேர்ப்பீங்க? அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துகிட்டவங்க தான் இப்படி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு அடையாளம், நாளைக்கு அங்க வரவங்களாம் நாளைக்கு பேசிடுவாங்க, இவர் தாண்டா கட்சியை உருவாக்குனவரு. அந்த ஒரு அடையாள சின்னமா மாறுறதும் சீமானுக்கு பிடிக்கல, நல்லதுதான். இன்னொன்னு வர இடத்துல எல்லாம் இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், இவன் பொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டான், இவன் பொண்டாட்டி அவன் குடும்பம் நடத்துறான் அப்படிங்கிறப்ப, ரெண்டாவது தரத்தை வச்சிருக்கிறாரு அந்த சொப்பன சுந்தரி இவர் தாங்கிறத சொல்லிட்டாங்க. நாலு பேருக்கு தெரியுதுங்கிறதுக்காக அந்த அடையாளத்தையும் அவன் கட்சியை உருவாக்குன ஒரு அடையாளத்தையே நீ எல்லாம் அழிக்கிறேன்னா உன் ஒன்னையா கூட நல்லவன் அந்த உலகத்துல எவன் இருக்கிறான் சொல்லுங்க. திமுகவோட டீலிங்ல இருக்கிறீங்களோ எங்க மாநில தலைவருக்கு அப்பாற்பட்டு அடுத்தது திமுக கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரே நபர் நான் தான். நீங்க பிஜேபியிலுமே மத்த தலைவர்கள் பேசுறவங்க சித்தாந்த ரீதியா பேசுவாங்க. திமுகவை தாக்குவதோ, தலைவருக்கு முதன்மை குடும்பத்தை டச் பண்றதோ, பெரிய உண்மையான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறப்ப நான் தான் அதை செய்யறது. அதனால வேற என்ன என்ன அலிகேட் பண்ண முடியும்? இந்த சாதாரணமா சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு உச்ச பதவிக்கு வந்துட்டான் அப்படின்னா அவன் மாமாவளை பார்த்தான், ஒரு பெண் வந்துருச்சு அப்படின்னா அவங்க நாளைக்கு எங்கேயோ அனுசரிச்சு நாளைக்கு அந்த ஆதாயம் வாங்கினாங்கன்னு ஒருத்தவங்களை களங்கம் கற்பிக்கணும். ஒரு இடத்துல உன்னால பதில் சொல்ல முடியலன்னா அவங்களோட வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குற மாதிரி. அதுக்கு வேற என்ன, டிஎம்கே ஸ்லீப்பர் செல் வச்சுட்டு போங்க. எனக்கு தெரியும், என் தலைவருக்கு தெரியும், இல்ல அவரும் நாளைக்கு ஒரு சூழ்நிலை மத்தவன் சொல்றதெல்லாம் நம்பினாலும் பெரிய சந்தோஷம், கும்பிட்டு போட்டு போயிரும். எனக்கு ஒண்ணும் இதை நம்பிதான் போயிருவீங்களா? நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேங்க. நான் நம்பிக்கையா நான் இருக்கிறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சா ரைட்டு. நீங்க அப்படி ஸ்லீப்பர் செல்லு நீங்க நம்புறீங்க அப்படின்னாலும் நாளைக்கு வெளிப்படையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரப்ப நான் ஒதுங்கி போயிருவேன். ஓகே, சாட்டை துரைமுருகனுக்கு அண்ணாமலை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றத நீங்களே இந்த ஆடியோவில் சொல்றீங்க. எதுக்காக இன்னொரு கட்சியில் இருக்கின்ற நபருக்கு பாஜக தலைவர் முக்கியத்துவம் தர்றாரு? ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல்வாதியாக இந்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்கிறது அவருடைய தனிப்பட்ட முறையான கருத்து. அதுல வந்து திறமை உள்ளவர்கள் பொது தளத்தில் பேசும்போது, திமுகவில் இளைஞர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவில் இளைஞர்கள் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க, நாம் தமிழர்ல இருக்கிற இளைஞரை மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சுமே வந்து அங்கங்க எல்லா யங்ஸ்டர்ஸுங்க அரசியல்ல முக்கியமா வந்து, எனக்கே சில பேரை நான் நேரில் பார்த்தா கூட என்ன பேச்சு பேசுறேன் அன்னைக்கு பேச மாட்டேன் அப்படிலாம் இல்லை. அவர் எல்லா அரசியல்லையுமே அந்த இளைஞர்கள் வந்து நல்லா பேசும் பொருளா இருக்கிறப்ப ஒரு சில வீடியோக்கள் பார்த்தா கூட கூப்பிட்டு பிரதர் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்டரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமே அதான் சொல்றேன்ல, இவங்க தேவைக்கு பேச ஆரம்பிச்சோன்னா இவங்க திரும்பி திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சாட்டை துறைமுருகனோட முதல் இன்ட்ரோ தலைவர்கிட்ட வந்துச்சுங்கிறது, அவரும் அமர பிரசாதும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தனிப்பட்ட முறையில். என்னோட ஆடியோலயே சொல்லுவாரு, காலையில தான் அமர் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி வந்து கார்த்திக் கோபிநாத் பேசினாருன்னு சொல்லுவாரு. பட் இந்த மாதிரி வந்து அவர் இங்க கட்சிக்குள்ளார பெரும்பான்மையான நபர்கள்ட்ட நல்ல தொடர்புல தான் இருக்கிறாரு. ஓகே, ஆனா வெளியே வந்து பாஜக தான் மனித குல விரோதி அப்படின்னு சொல்றாரு, ஆனா ஆடியோல பேசுறப்ப திமுக தான் டார்கெட்ன்றாரு. இன்னைக்கு வீடியோல பேசுறப்போ திமுக தான் டார்கெட் அப்படின்னு வந்து சொல்றாரு. உங்களோட பி டீம் தான் நாம் தமிழரா சார்? முதல்ல அவங்க முதல்ல என்ன அவங்க டீமான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். ஏ டீம் பி டீம்லாம் இல்லை, அது டீமானே யோசிக்கணும். நீ சின்னமும் கிடையாது, உங்களை நிர்வாகிகளும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு 3 மாசத்துல மட்டுமே இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாமே ஒர் 6 பேர்கிட்ட வெளியில வந்து இவங்களை திட்டுறாங்க.
பேசும் பொருளா இருந்த தலைவர்களையே சொல்றேன். அது மாதிரி உனக்கு ஐடென்டிட்டி செகண்ட் கேட்டகரி லீடருங்கிறதே கிடையாது. நீ நாளைக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு வீடியோல கூட நடுவில் வந்துச்சு, சீமானுக்கே விபூதி அடிச்சுட்டு நாம் தமிழறிய இருடா, அதாவது நியாயமா பேசணும். அந்த கட்சி யாரோடது? முத்துக்குமாரோடது, உருவாக்குனது. இப்ப அவரோட கட்டின பொண்டாட்டியை யார் வச்சிருக்கிறா? நான் தான். அப்ப லீகலையர் யாரு? நியாயமா சட்டப்படி அப்ப அவரோட சொத்து கட்சி ஏற்ற வரணும், சாட்டை துறை மன்ற தானே வரும், எப்படி நாளைக்கு சீமான் போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இவரை குளோஸ் பண்ணியே கூடியே இருந்து செவ்வாழ குளோஸ் பண்ணிட்டு சொத்தை தூக்கிட்டு போறதுக்கு அலையுதுங்கிற மாதிரி பண்றாங்க. இதுல பார்ட்டி ஆக்டிவிட்டிங்கிறதே கிடையாது சார். இவங்க திடீர்னு விஜயலட்சுமி விஷயம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாலின் அண்ணங்குவாரு, திமுக நாளைக்கு பங்காளி கட்சிங்குவாரு, நாளைக்கு ஜெயலலிதா ஒரே ஒரு தடவை ஜெயில தூக்கி வச்சிருச்சுன்னா நிபந்தனையற்ற கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு கட்சியோட கூட்டணி வச்சிருவாரு. எப்போ முதலமைச்சரா ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப இவர் மேல வழக்குகள் சிறைச்சாலைன்னு எல்லாம் இருந்தது பயந்து தானே. அதுக்கப்புறம் மேல கூட்டணியே வைக்க மாட்டேன் எந்த கட்சியோடையும், தேசிய கட்சியும் கிடையாது, நான் தான் மாற்றுன்னவன். அப்ப போய் நீங்க ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சீங்க, திரும்பி விஜயலட்சுமி மேட்டர் இருந்தோட திமுக சரண்டரானீங்க, பேனா உடைக்கிறேன் பாரு, நீங்க பேக்கெட்ல இருக்க பேனா கூட உடைக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க எல்லாம் நாளைக்கு திடீர்னு பிஜேபி சின்னத்துக்கு காரணம் பிஜேபின்னு ஆரம்பிச்சீங்க, உங்களாலே சொல்லிவிட்டான் அது இல்லை. அப்புறம் வேற என்ன செய்யறது, உங்களுக்கு சும்மா தானே சொல்லி ஆகணும், பொழப்புள்ளாத பழுக காலையில எழுந்திரிச்சு இவன் தான் காரணம் அவன் தான் குறை சொல்லியே சில பேர் வாழ்க்கையை தள்ளுவாங்க இல்ல, அந்த மாதிரி அலையுதுங்க. இதுங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் அஜெண்டாலாம் இல்ல, அப்பப்பைக்கு காரியத்துக்கு சூழ்நிலைக்கு மாறக்கூடியவர்கள். ஓகே, இல்ல அண்ணாமலை வந்து சாட்டை துறைமுருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இதுக்காக தானா? திமுகவை டார்கெட் பண்ணு, அண்ணாமலையை டார்கெட் பண்ணாத அப்படின்றதையும் சீமானும் சொல்ற, சொன்னதா சாட்டை துறைமுருகன் சொல்றாரு. இல்ல அவர் எல்லாம் ஒரு ஒரே புள்ளியில இணையற மாதிரி இருக்கு. அவர் அந்த வீடியோ அதாவது அந்த இதுல சொல்றப்ப அவரு வேற மாதிரி சொல்றாரு. அதாவது சீமான் வந்து ஏன்பா அவரெல்லாம் போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எங்க அவரு என்கிட்ட போன்ல பேசுறப்ப. ஆனா இப்ப வெளியில சொல்றப்ப அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி என் வீடியோ போடுறேன், அந்த மாடுலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுதான், மாடுலேஷன் அப்படியே அழகா மாத்திட்டாருங்கிற மாதிரி அவருடைய வரிகள்ல வந்து வீடியோ போட்டப்ப அதை ஏன் போட்ட வேணாம், அதாவது எனக்கு எனக்குமே புரியாது, நீங்களே அதை புரிஞ்சுக்கங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சீமான் வேணாங்கிறாரு, சீமான் கூட பயணிக்கிறார், சீமானுக்கே போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா நீ எதுக்குடா போட்ட அப்படின்னா எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், ஒருத்தர் வற்புறுத்தி போட சொன்னாரு அதுக்காக போட்டேன் அப்படின்னா அப்ப இவன் பின்னாடி வேற யார் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் திமுக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல தம்பி வேட்பாளர்னு. இப்ப உங்க தரப்புலயும் நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது உங்களுக்கும் அந்த வீடியோ வந்து ஓப்பில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஏடிஎம்கேவா இருக்குமா? இல்ல எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு நபரோட தூண்டுதல்ங்கிறதுதான் எனக்கு வந்து தோணுது. ஓ, யார் அந்த தலைவர்? அதான் சொன்னேன் இப்ப ஒருத்தட்ட பேசுறாரு குலோசானு. ஓ, அமர் பிரசாத் ரெட்டியா? சீட்டு கொடுக்கல, தடுப்பு இருக்கலாம், அதனால இவரை வச்சு பிளே பண்ணணும் நினைக்கலாம். அரசியல் எதுவும் சாத்தியம் தானே, எனக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சவன பின்னாடி இருக்கிறது. முதன்மையா அண்ணாமலைக்கு சாட்டை வந்து ஃப்ரெண்டா இல்ல அமருக்கு? அமர் தான், அமர் தான் பிரைம், அமர் மூலமா தான் வராரு. அமர் ஏன்னா பேசி தமிழா பேசு ராஜவேலாகராஜன் ஒரு ட்வீட் பண்ணி இருந்தாரு, அதை பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த ஜி கார்னர், இந்த மாவீரர் தினம் நீங்க சொன்னது, மாவீரர் தினம் கூட்டம் நடத்தணும், ஸோ அந்த இடம் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு ரெட்டி காலில் வந்து நீ தானடா விழுந்த அப்படின்னு வந்து போட்டிருந்தார். அதுதான் அதான், ஏன்னா அங்கேருந்து தான் பேசினது கம்யூனிகேஷன் எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி வந்ததுங்கிறது அமர்கிட்ட தான் இவர் கேட்க போக, அதுக்கப்புறம் தான் அமர் வந்து தலைவர்கிட்ட கொண்டுட்டு வந்து தான் மேலே மந்திரி கிட்ட இருந்து அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற விஷயத்தில் இது ஏதோ ஒரு இன்டென்ஷன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு வேட்பாளர் இது வரைக்கும் அவனோட வீடியோஸ் எது எல்லாமே பாருங்க, எந்த கட்சியோட கேண்டிடேட்டையுமே அவன் வந்து தொட்டது கிடையாது. அப்ப நீ அதாவது தேர்தல் சமயத்துல வந்து நீ அதை ஒரு வேட்பாளரை பத்தி ஒரு வீடியோ போடுவது அது எந்த அளவுக்கு ஒரு சரிவு இருக்குங்கிறது நிதர்சனமா நீ டிஜிட்டல் மீடியால இருக்கிறவங்களுக்கு தெரியுங்கிறப்ப நீ ஏன் எதையுமே தொடாதவன் இதை தொடறப்ப இவன் இவனோட அறம்லாம் எந்த அளவுக்கு? நாங்க இப்ப திருச்சியில ஸ்ரீரங்கத்துல ஒரு திமுகவோட எம்எல்ஏ அவர் மணல் குவாரியில இந்த மாதிரி எல்லையை மீறி குவாரியில மணல் வெட்டினார்னு சொல்லி கல் வெட்டினார்னு சொல்லி அவருக்கு வந்து ஃபைன் பண்ணி அது பெரிய பேசும் பொருளாச்சு. அதை சார்ந்து ஒரு வீடியோ போடுறான், இப்போ வரைக்கும் நீங்க போய் பாருங்க அந்த வீடியோ அங்கே கிடையாது. போட்ட 6 மணி நேரத்திலேயே அந்த எம்எல்ஏ வந்து எடுக்க சொல்லி கேட்குறாரு, அவர்கிட்ட சரிங்க எடுக்கிறேன், அதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு தந்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் தான் சொல்கிற மாதிரி அங்கெல்லாம் அவ்வளோ நோண்டி எடுத்த எல்லாம் அதில் கொஞ்சமாச்சு கூடுறான்ட்டு காசு வாங்கிட்டு நாளைக்கு வீடியோ எடுக்க. உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது பேரம் பேசினாரா? இல்லை எனக்கிட்ட என்னத்துக்கு இருக்கு, நான் தான் சொல்கிறேன்னா நான் வந்து அவனுக்கு அவன் ஒரு சேனல் தான் வச்சிருக்கிறான், நான் நாளைக்கு 40 சேனலில் ஏறுவேன், ஒரு ஒரு சேனல்லையும் போய் நாளைக்கு இவன் ஒன்னொன்றுக்கும் பதில் சொல்றதுக்கெல்லாம் நான் இது பண்ணிட்டு வரேன். ஏன் நான் இறங்கி போற டைப்பும் கிடையாது, நீ என்ன எடுக்கிறியோ அதை விட டபுளாக நான் 7.5 கூட்டுவேன். அதுதான் நீ வா பார்த்துக்கலாம், உண்மையான வீரன் யாருங்கிறத இன்னைக்கு தளத்தில் காட்டிடுவோங்கிறது தான் நான் அப்பனே தவிர இந்த காசு கொடுத்து காரியம் சாய்ச்சி எடுக்கணுங்கிறது இல்லை. இவனோட அறம் என்ன, இவனோட தகுதி என்ன,
பெரிய அப்படியே நீதி வழங்கும் போது நியாயத்தை மட்டும்தான்டா பார்க்கணும், எரும மாடு நீ நியாயம் தர்மம் பார்க்கறவனா, நீ என்ன காசு வாங்கிட்டு நீ எப்படி பொறுக்கித்தனம் பண்றான்னு தெரியாதா? பொது வாழ்க்கையிலையும் துப்பு இல்லை, ஒழுங்காக நாளைக்கு கட்டினாலும் சரி கிடையாது. இதை மீறிக்கிட்டு நாளைக்கு நீங்களாம் வந்துக்கிட்டு காசு வாங்கிட்டு வீடியோ போடுறான்னு அதான் சொல்றேன்ல, ஜி ஸ்கொயர் சவுக்கு சங்கர் அடிக்கிறாருன்னா இவர் ஒன்னு ஜி ஸ்கொயருக்கு சப்போர்ட்டிவா உள்ள இறங்குறது எதுக்குன்னா, அங்க ஜி ஸ்கொயர்ல இருந்து வாங்குறதுக்கு புரோக்கர் வேலைக்கு தான் பாத்துக்கிறாங்க. இவனுக்கு எங்க நடக்குதோ இதெல்லாம் நாளைக்கு காசு வாங்குறதுக்கும் நாளைக்கு தொழில் நடத்துறதுக்கும் இந்த வேலையை பாக்குறதுக்கு, இதுக்கு நீ வேற வேலை பார்த்துட்டு போலாமே. அதுல ஏன் நாளைக்கு நேர்மை கருமை எருமையும் நாளைக்கு ஏன் நாளைக்கு இருக்கிற பத்திரிகையாளங்க பேரையும் கெடுக்கிற? ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் சிறைக்கு போன டைம்லயும் சரி, அவர் மனைவியை வச்சு அன்பில் மகேஷ்ட வந்து பேசுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. சிறையிலிருந்து வந்த பிறகு அவர் மீதான வழக்க இவர் ராஜவேல் நாகராஜன் அவருடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. டிஆர்பி ராஜாவை வந்து ஒரு சந்திச்சு இது எல்லாத்தையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்களே. சாட்டை துறைமுருகனுக்கு திமுகவுடன் தொடர்பு இருக்கா? இல்லை, அவர் எல்லாரும் பக்கத்தும் தான் லாபி பண்ண பார்க்குறாரு. நீங்கள் சொன்னீங்கல்ல, அவரையும் நாளைக்கு அப்ரூவர் ஆன பிறகு தான் அவருக்கு வந்து வழக்குகள்லேருந்து இது ஃப்ரீ பண்ணி விட்டது. மகேஷ் அவரை சந்திச்சப்ப கூட ஃபைனலி கோர்ட்டுக்கு, அதாவது ஜெயிலுக்குள்ளாரையே பாண்டு பேப்பரில் இனிமேட்டு உதயநிதியை பற்றி நான் எங்கேயும் விமர்சனம் செய்ய மாட்டேன், அவரை சார்ந்து வீடியோ போட மாட்டேன்னு இவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஆம்பளையாக இருந்தால் இல்லைன்னு சொல்கிறவனா இருந்தால் உதயநிதியை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லுங்கள், அவனை திரும்பி குண்டாசில் ஏற்றிடுவாங்க. அவனோட கண்டிஷனே அதுதான், நான் உங்கள் வம்புக்கு வர மாட்டேன், உங்களை பற்றி பேச மாட்டேங்கிறத சுமூக உடன்படிக்கையினால தான் வெளில வராருங்கிறப்ப, அப்போ நாளைக்கு அங்கே இருக்கிற தொடர்புகளை இன்னும் நாளைக்கு மறைமுகமாக, நாளைக்கு டிஎம்கே தான் டார்கெட்டு, டிஎம்கே தான் டார்கெட்டுன்னு சொல்கிற சீமானுக்கோ, இல்லை வெளியில் ஆமாம் நான் திமுக தான் சொல்கிறவன், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரை நாளைக்கு அவர் முதலமைச்சரோட மகனை சார்ந்து சாட்டை துறைமுருகன் அவன் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடட்டும், அப்போ தெரியும் அந்த உடன்படிக்கை ஏற்பட்டதா இல்லையான்னு. அது மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் தொடர்பில் தான் இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாங்க, அந்த தொடர்புகளை வச்சுக்கிட்டு தன்னிலையை காப்பாற்றி வளர்த்துக்கணுங்கிறதுக்கு அது முயற்சி செய்கிறாரு. அதான் ஒரு புரோக்கர் வேலையாக மீடியா சென்ட்ரிக்கெலாம் நாளைக்கு நான் நினச்சா யாரை வேணாலும் அடிக்க முடியும், நான் நினச்சா யாரை பற்றி வேணாலும் போட முடியும், நான் நினச்சா நாளைக்கு உன்னை ஒரு இடத்துல வீழ்த்தவும் முடியும், உன்னை நாளைக்கு பூஸ்ட் பண்ணி நான் லிஃப்ட் பண்ணவும் முடியுங்கிற மாதிரி தன்னை உருவாக்கிக்க முயற்சி செய்கிறாரு. அது வெத்து காசுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி.